ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்லீவோட டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வங்கி பேட்டர்னில் வரும். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்லீவ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ஸ்டோனை நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து க்ளூ வச்சு ஒட்டவும் செய்யலாம், நம்ம வந்து ஸ்டிச்சும் பண்ணலாம். அதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ வந்து நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் அண்ட் நீடில் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஹோல் இருக்கும் பாருங்கள். அந்த ஹோலில் வந்து நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி விட போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணலை, நார்மலாகவே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டோனோட ஹோல் வழியாக நம்ம த்ரெட்டு விட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எந்த இடத்துல ஹோல் வந்து முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து நீடில் இறக்கணும். நம்ம தள்ளி இறக்குனா கூட நம்மளோட அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப ஆடும், அதில் வந்து கலந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள் ஹோல் இருக்கும், மொத்தம் 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம கீழே 2, மேலே 2 இருக்கும். மேலே 2 வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காப்பர் டிசைன். நான் வந்து நார்மலாக பீட் மட்டும் காணிச்சேன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கலரில் தெரியும். அதனால தான் நான் வந்து கோல்டு பீடு வச்சு காணிக்கும்போது உங்களுக்கு காப்பர் கலரில் தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம பீடு எடுத்து சுற்றி ஒன் லைனுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். ஒன் லைன் ரவுண்ட் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருந்தேன் ஸ்டோனில், அதை காயலை. ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கிறனால சரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பால் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். இப்போது நமக்கு வந்து சிக்கும், நம்ம அதை பார்த்து நம்ம பண்ணணும். இப்போ நான் ஒன் லைன் வந்து ரவுண்ட் பீடு வச்சு முடிச்சுட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு லைன் வச்சு நான் முடிச்சுருக்கேன். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சு முடிச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது இந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, ஸ்டோன் செயின் வச்சு நம்ம ஒன் லைன் வச்சு ஸ்டிச் பண்ணி விடணும். நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சு விட்டுக்கலாம். என்னை வந்து காப்பர் கலரில் வந்து எனக்கு ஸ்டோன் செயின் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து காப்பர் கலர் சுகர் பீடு தான். ஆனால் நார்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது கோல்டு கலரில் ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து கோல்டு பீடோடு ஆட் பண்ணி காட்டும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த காப்பர் சுகர் பீட் பார்த்திங்கன்னா இந்த பார்டரோட நல்லாவே ஒத்து போயிருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு காப்பர் மிக்ஸ்டு ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி ஒரு ப்ளவுஸு. கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கலருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிலவங்களுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது கண்டிப்பாக அந்த கலர் எல்லாமே கிடைக்காது. ஆனால் வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஆனால் வந்து அவங்களுக்கு போடும்போது எல்லா மெட்டீரியலும் கிடச்சிது தான், கொஞ்சம் லக்கி. ஸோ வந்து நம்ம ஒன்லைன் சுகர் பீட் வச்சு முடிச்சாச்சு. மறுபடியும் ஒன்லைன் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இதுதான் வந்து சென்டர் பார்ட். மறுபடியும் நம்ம வந்து ரவுண்ட் பீடை வச்சு இந்த லைன் இருக்கு இல்லையா, கரெக்டாக பார்டரோட எண்டிங்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்டார்டிங்னு கூட சொல்லலாம். ஸ்லீவோட ஸ்டார்டிங், அந்த பார்டர் ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம அந்த லைனில் ஏற்றாப்பில் நம்ம வந்து ரவுண்ட் பீடை வச்சு லைனுக்கு ஸ்டிச் பண்ணணும். அது வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எல்லோரும் பொதுவாக மார்க் பண்ணுவோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணி விடணும். இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ரவுண்ட் பீடு வச்சு ரெண்டு சைடுமே வச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதை வந்து நீளத்துக்கு ஸ்டிச் பண்ணி விட போகிறேன். நாலா பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணாலும் நம்ம வந்து எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நமக்கு அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக வச்சு பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இன்னொரு சைடில் வந்து டாப்பில் வந்து நான் வந்து ஸ்டோன் செயின் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பாட்டம் சைடு வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக வச்சு பாருங்கள், பார்க்கும்போது நமக்கே தெரியும் இந்த இடத்துல கட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நான் அதை வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப குட்டி ஸ்டோன் செயின், அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸி தான்.
ஸோ வந்து இப்போ வந்து அந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் வந்து ஒன் சைடு பாக்கி இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம், என்னால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியலை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு சுகர் பீட், ஒரு ரவுண்ட் பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஒர்க்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காப்பர் ஒர்க் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த வங்கி பேட்டர்ன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நான் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸ்லீவோட ஃபோட்டோ இதான் வந்து ஃபுல் ப்ளவுஸோட லுக்கே இது தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுதான் வந்து ஃபுல் பிக்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.